நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை கணிசமான அளவில் குறைந்து வருவதாகவும் புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் குறைந்து வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் லவ் அகர்வால், கொரோனா தொற்றால் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 92% அதிகரித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். கடந்த மே 7 உச்சநிலையில் இருந்த கொரோனா தொற்றின் பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை அடுத்து கடந்த 20 தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரின் மொத்த எண்ணிக்கையில் 50% பேர் குணமடைந்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் உள்ள 30 மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்து வருவதாக அவர் கூறினார். நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்களில் சராசரியாக 20 இரத்த மாதிரிகள் பரிசோதிக்கப்படுவதாகவும் இது கடந்த பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது 2.7% அதிகம் என்று குறிப்பிட்டார். நாட்டில் இதுவரை 34 அதிகமான இரத்த மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாகவும் 2.83 கோடியே பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.